Hi guys, best of luck உங்களை வர வைக்கிறோம். This is Sudha Karandi. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா பெஸ்ட் 5 டான்ஸ் மூவிஸ் தான் பார்க்க போறோம். அதுவும் தமிழ் டப்ல வந்த மூவிஸ் தான் பார்க்க போறோம். இது எல்லாமே சூப்பர் டூப்பர் ரிட்டர்ன் படங்கள் தான். உங்களுக்காக கலைக்கு குளிக்கி எடுத்துட்டு வந்திருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் சொல்ல போகிற படங்களில் இந்த படங்களில் உங்களுக்கு எந்த படம் பிடிச்சிருக்கு, எந்த படம் நீங்கள் பார்க்க போகிறீங்க, எந்த படம் ஏற்கனவே பார்த்துருக்கீங்க சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. உங்களோட கமெண்ட்ஸ் இங்கே வர வைக்கப்படுகிறது. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம லிஸ்ட்டில் அஞ்சாவது பார்க்க போகிற மூவி பார்த்தீங்கன்னா சான்ஸ் பி டான்ஸ். 2010 வந்த நல்ல ஒரு டான்ஸ், நல்ல ஒரு மியூசிக், நல்ல ஒரு ரொமான்ஸான மூவி சொல்லலாம். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா சாயத் கபூர் நடிச்சிருப்பாங்க, ஜலீலியா நடிச்சிருப்பாங்க, இந்த மாதிரி பலர் இந்த படத்தில் நடிச்சிருப்பாங்க சொல்லலாம். இந்த படத்தோட ஐஎன்டிபி ரேட்டிங் 4.8 கொடுத்துருக்காங்க 10-க்கு. படத்தோட ஸ்டோரி பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோன ஷாஹித் கபூர் வந்து ஒரு ஆக்டர் ஆகிறதுக்காக ஏகப்பட்ட ட்ரை பண்ணுவார், எல்லாருக்கும் சான்ஸ் கிடைக்கிறதுக்காக எங்கெங்கோ தேடுவார், யார் யார்கிட்டயோ போவார், அவருக்கு சான்ஸே கிடைக்காது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோன ஜலீலியா மீட் பண்ண பிறகு அவரோட லைஃபே அப்படியே சேஞ்ச் ஆகிடுது. ஒரு பக்கம் பார்ட்டிசிபேட் பண்ணுறாரு நேஷனல் வைட் டேலண்ட்டுங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு ஈவெண்ட்டில் போய் இவர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி அங்கே அவரோட லைஃபே அப்படியே சேஞ்ச் ஆகுது. அவர் டான்ஸர் ஆகிறாரு. டான்ஸ்னால் இப்படி தான் ஆடணும், ஃபீல் பண்ணி ஆடணும், மியூசிக்கை ஃபீல் பண்ணி ஆடணுங்கிற ஒரு எண்ணத்தை இந்த மனுஷன் இந்த படத்தை ரொம்ப அழகாக டான்ஸுக்கு ஏற்ற ஒரு படம் இந்த படத்தை சொல்லுவேன். உண்மையிலே சூப்பராக இருக்கும் படம். தமிழ் டப்பில் இருக்குது, பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நாலாவது பார்க்க போகிற மூவி பார்த்தீங்கன்னா ஹாப்பி நியூ இயர். 2014 வந்த நல்ல ஒரு டான்ஸ், நல்ல ஒரு மியூசிக், நல்ல ஒரு ஆக்ஷனான மூவி சொல்லலாம். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஷாருக் கான் நடிச்சிருப்பாங்க, தீபிகா படுகோனே நடிச்சிருப்பாங்க, அபிஷேக் பச்சன் நடிச்சிருப்பாங்க, சோனு சூத் நடிச்சிருப்பாங்க, இந்த மாதிரி பலரும் இந்த படத்தில் நடிச்சிருப்பாங்க. ஸ்டோரி பார்த்தீங்கன்னா ஷாருக் கான், தீபிகா படுகோனி, விவாஸ் ஷான், அபிஷேக் பச்சன், சோனு சூத், பூமி இரான், இந்த மாதிரி இவங்க எல்லாரும் வந்து துபாயில் போய் ஒரு மிகப்பெரிய ஒரு ஐஸ்ட், அதாவது மிகப்பெரிய ராபரி பண்ணுறதுக்காக ஒரு பிளானை போடுறாங்க. இங்கே எப்படியாவது ராபரி பண்ணணும்னா அங்கே வந்து டான்ஸ் காம்படிஷனில் வந்து சேரணும். ஆனால் இவங்களுக்கு யாருக்குமே டான்ஸே தெரியாது. ஸோ அதனால் பார் டான்ஸருங்கிறவங்ககிட்ட ஒருத்தங்கிட்ட போய் ஹெல்ப் கேட்டு அவங்க டான்ஸை கற்றுக்கிட்டு அங்கே போய் டான்ஸ் ஆடி ஜெயிச்சு அந்த ராபரியை இவங்க பண்ணாங்களா இல்லையா, அதுக்காக என்ன முயற்சிகள் பண்ணாங்க, அந்த டான்ஸுக்கும் ப்ளஸ் ராபரி. இந்த படம் ராபரிக்கும் எடுத்துக்கலாம், டான்ஸுக்கும் எடுத்து உண்மையான சம்பவத்தை தழுவி எடுத்துருக்காங்க இந்த படம். ஸோ இந்த படத்தில் ஐஎன்டிபி ரேட்டிங் 6.3 கொடுத்துருக்காங்க 10-க்கு. இந்த படத்தோட ஸ்டோரி பார்த்தீங்கன்னா ஜெமி என்கிற ஒரு 16 வயசு பையன் வந்துட்டு அவரோட வாழ்க்கை வந்து எப்படி இருக்கணும்னா ட்ரக்யூனாக மாறணும், அதாவது ட்ரக்யூனின்னு ஒரு டான்ஸர் மாதிரி ஆடுவாங்க, அவங்களோட வாழ்க்கை தான் இவருக்கு முக்கியமாக இருக்குது. ஒரு பையனாக இருக்கணும் அவரோட எண்ணமே இருக்கல, இவரோட வாழ்க்கையை வந்து அவங்க டான்ஸ் ஆடுவாங்க, பாட்டு பாடுவாங்க, அந்த மாதிரி ஒரு எண்ணத்து இருக்கிற அந்த ட்ரக்யூன் தான் இவர் ஆகணுங்கிற எண்ணத்தில் இருப்பார். அவங்க அம்மாவும் சப்போர்ட் பண்ணுவாங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸும் வந்து இங்கே சப்போர்ட் பண்ணி இவர் எப்படி அந்த ட்ரக்யூனாக மாறினார், அதுக்காக என்னென்ன முயற்சிகள் பண்ணார், அதுக்காக என்னென்ன அடிகள் பட்டார், இந்த மாதிரி பல விஷயங்கள் இந்த படத்தில் காட்டுவாங்க. அவர் கெரியரே எப்படி சேஞ்ச் ஆகுது தான் கதையாகவே இந்த படத்தில் இருக்கும். உண்மையிலே ஒரு சூப்பரான ஒரு இன்ஸ்பயரான ஒரு மூவி சொல்லலாம். தமிழ் டபுள் இருக்கு, பார்த்தஞ்சு பண்ணுங்க, சூப்பரான ஒரு படம். லிஸ்ட்ல ரெண்டாவது பார்க்க போற மூவி பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட் டான்ஸ் 3D. 2010 வந்த நல்ல ஒரு டான்ஸ், நல்ல ஒரு டிராமான மூவி சொல்லலாம். இந்த படத்தோட ஐஎன்டிபி ரேட்டிங் 5.8 கொடுத்துருக்காங்க 10-க்கு. இந்த படத்தோட ஸ்டோரி பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட் டான்ஸ் குரோனுக்கும் பேட்டில் கிளாஸ் ஃப்ரம் ராயல் டான்ஸ் ஸ்கூல்ஸுக்கும் இவங்க ரெண்டு பேருக்கும் போட்டி வைக்கிறாங்க. எதுக்காக போட்டி வைக்கிறாங்கன்னா ரசல்சல் ஸ்பேஸ்ங்கிற ஸ்பேஸ் இருக்கு, அந்த ஸ்பேஸை எப்படியாவது வந்து யாருக்கு கிடைக்கும் அங்கற ஒரு விஷயத்தினால இவங்களுக்கு பேட்டில் போகுது. அதில் யார் ஜெயிக்கிறாங்க, இதுக்காக இவங்க புது புது ஸ்டைல்ஸ், புது புது டான்ஸ் ஸ்டைல்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சி யார் கடைசியில் ஜெயிக்கிறாங்க, ஸ்ட்ரீட் டான்ஸரா இல்லை ராயல் டான்ஸ் ஸ்கூலரா, இதுதான் ரெண்டு பேருக்கும் போட்டியாக இருக்கும். கடைசியில் யார் ஜெயிக்கிறாங்க, எப்படி ஜெயித்தாங்க, அதுக்காக என்னென்ன முயற்சிகள் பண்ணாங்க தான் மொத்த கதையாகவே கொண்டு போயிருப்பாங்க. நல்ல ஒரு டான்ஸ் மூவி பார்க்கணும் இந்த படத்தை பாருங்கள், உண்மையிலே சூப்பராக இருக்கும். நல்லா ஸ்மூத்தாக செம்ம வேறு லெவல் டான்ஸ் பண்ணுவாங்க எல்லாருமே. தமிழ் டப்பில் இருக்கு, பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட்ல இருக்கிற மூவி பார்த்தீங்கன்னா ஏபிசிடி, எனிபடி கேன் டான்ஸ்.
2013ல் வந்த நல்ல ஒரு டான்ஸ் நல்ல ஒரு மியூசிக்கலான மூவி சொல்லலாம். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா பிரபுதேவன் நடிச்சிருப்பாங்க, கணேஷ் ஆச்சாரி நடிச்சிருப்பாங்க, இந்த மாதிரி பலரும் இந்த படத்தில் நடிச்சிருப்பாங்க சொல்லலாம். படத்தோட ஸ்டோரி பார்த்தீங்கன்னா நம்ம பிரபுதேவா சார் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கோரியோகிராஃபராக ஒரு அகாடமியில் வேலை செஞ்சுட்டு இருக்காரு. அந்த வேலை போகிற அளவுக்கு அவங்க ஃபோர்ஸ் பண்ணி அங்கேருந்து வேலைந்து அவர் அங்கேருந்து வந்துடுறாரு, வேலை விட்டு வந்துடுறாரு. அதுக்கப்புறம் ஒரு நல்ல ஒரு மிகப்பெரிய டேலண்ட் உள்ள டான்ஸரை வந்து அவர் மீட் பண்ணுறாரு. அவங்க நல்லா ட்ரெயின் பண்ணி அவங்கள எப்படி வந்து முன்னு கொண்டு வராரு, அவங்க வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு போட்டியில் எப்படி ஜெயிக்கிறாங்க, அதுக்காக அவர் என்னென்ன முயற்சிகள் பண்ணார் அவங்களுக்காக, அதுக்கப்புறம் என்னாச்சு, அதுக்கு முன்னாடி என்னாச்சு தான் கதையாகவே கொண்டு போயிருப்பாங்க. செம்ம டான்ஸ் படம், சூப்பரான படம். நம்ம பிரபுதேவா சார்னா டான்ஸு தாங்க, டான்ஸ் டான்ஸ் டான்ஸ். மனுஷன் பிரித்து மேஞ்சிருப்பார் அவர். என்னம்மா ஒரு கோரியோகிராஃப் பண்ணுவார் இந்த படத்தில், அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். தமிழ் டப்பில் இருக்குது, பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ அதுதான் காய்ஸ், மொத்தம் 5 படம் சொல்லி முடித்தாச்சு. இந்த 5 படத்தில் நீங்கள் எந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, எந்த படம் நீங்கள் பார்க்க போகிறீங்க, எந்த படம் ஏற்கனவே பார்த்துருக்கீங்க சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. உங்களோட கமெண்ட்ஸ் இங்கே வர வைக்கப்படுகிறது. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது மிகப்பெரிய டான்ஸராக இருக்காங்கன்னா, இல்லை ஆவறதுக்கு ட்ரை பண்ணுறாங்கன்னா, இல்லை அவங்களுக்கு டான்ஸ் பிடிக்குன்னா, மறக்காமல் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுருங்க. மேபி இந்த படங்களை அவங்க பார்க்காமங்கள ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக், ஒரு ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க என்பது அன்போட கூறி கொள்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.